சக்கரத்தேன சக்கரவர்த்தி ஆகவே சக்கரத்தேன சக்கரவர்த்தி ஆகவே தேவதை நானும் மனிதனாக மாறிய கதையே எண்ணியே சக்கரத்தேன சுற்றுவே
ஓம் சாந்தி. அனைத்து அவ்யக்த ஃபரிஸ்தாக்களுக்கு அழகான சுபம் நிறைந்த காலை வணக்கம். தினம் ஓர் அவ்யக்த வாணி என்கின்ற ரீதியில் நாம் ஒவ்வொரு அவ்யக்த வாணியை பாப்தாதா மூலமாக படித்து கேட்டு பயன்பெற்று வருகிறோம். அந்த வகையில் இன்றைய அவ்யக்த வாணியை கேட்போம் வாருங்கள். அதற்கு முன் நமது இனிய பாப்தாதாவை சில நிமிடங்கள் நினைவு செய்வோம். சுயஸ்தித்தியில் இருந்து, நான் ஆத்மா இரு புருவம் மத்தியில் அழகாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போது இந்த பௌதீக உடலில் ஆத்மா நான் சுயராட்சிய அதிகாரியாக இருக்கிறேன். இப்போது புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறேன். பிரம்மா முக வம்சாவளி பிராமண குழந்தையாக சிவபாபாவின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தையாக இருக்கிறேன். நான் தெய்வீக ஜென்மம் எடுத்து திவ்ய திருஷ்டி திவ்ய புத்தியின் சிறப்பான வரதானத்தை பெற்றிருக்கிறேன். நான் ஆத்மா இப்போது என் மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்துகிறேன். எனது சுய தரிசனத்தை காண்கின்றேன். எனது சுய சிந்தனையில் நிலைத்திருக்கிறேன். ஆத்மா நான் அமைதி எனும் ஸ்வதர்மத்தில் இருக்கின்றேன். நான் ஆத்மா சுயதரிசன சக்கரதாரி ஆத்மா சத்யுக ஆதியில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணராக சர்வ குணங்களும் 16 கலைகளும் நிறைந்து சம்பூர்ண நிர்வீகாரியாக மரியாதா புருஷோத்தமராக அஹிம்சா பரமோ தர்மத்தில் இருக்கின்றேன். ஆத்மா நான் இங்கு டபுள் கிரீடதாரியாக ஆத்ம ஜொலி போடு தூய்மை சுகம் சாந்தியின் பிராப்தியில் நிறைந்திருக்கின்றேன். இங்கு நான் 8 பிறவிகள் எடுக்கிறேன். பிறகு த்ரேதா யுகத்திற்கு வருகிறேன். இங்கும் நான் 14 கலைகளில் தூய்மை சுகம் சாந்தி நிறைந்து 12 பிறவிகள் எடுக்கிறேன். அடுத்து துவாபர யுகத்தில் 12 கலைகளோடு ஆத்மா நான் ரஜோ குணத்தில் இருக்கின்றேன். இங்கு நான் 21 பிறவிகள் எடுத்து பக்தி செய்கின்றேன். பிறகு நான் கலியுகத்திற்கு வருகிறேன். ஆத்மா 8 கலைகளோடு இருக்கிறேன். 42 பிறவிகள் எடுக்கிறேன். இங்கு நான் தமோ நிலையை அடைகிறேன். இவ்வாறாக ஆத்மா நான் பயணம் செய்து இதோ கலியுகத்தின் இறுதியில் சங்கம யுகத்தில் நான் 84வது பிறவி எடுக்கிறேன். சுயம் பரமதந்தை பரமாத்மாவோடும் இனிய சந்திப்பில் அழகாக மூழ்கி இருக்கிறேன். நான் இங்கு பிராமணனாக இருக்கிறேன். நான் பிராமணனிலிருந்து ஃபரிஸ்தா ஆகிறேன். பிறகு ஃபரிஸ்தாவாகி ஃபரிஸ்தாவிலிருந்தும் விடுபட்டு நான் பரமாத்மாவோடு நிராகார சுரூபத்தில் எனது இனிய இல்லத்தை வந்து சேருகிறேன். மீண்டும் நான் சத்திய யுகத்தில் வந்து பிறவி எடுக்கிறேன். ஆத்மா நான் சுயதரிசன சக்கரதாரி ஆத்மா. என்னுடைய சுய சிந்தனையின் மூலம் எனது சுய தரிசனத்தின் மூலம் ஆத்மாவாகிய நான் இப்பொழுது எனது சுய மாற்றத்தை செய்து உலக மாற்றத்திற்கு ஆதாரமாக இருக்கிறேன். விஸ்வத்திற்கு நன்மை செய்வதற்காக
எப்படி பரம்பொருள் இந்த உலகத்திற்கு அவதரித்திருக்கின்றாரோ அதுபோல நான் அவதரித்திருக்கின்ற ஆத்மா என்று உணர்ந்து இந்த உடலை இயற்கையை வென்று சுயத்தின் மூலம் என்னை ராஜ்யம் செய்கிறேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. வாருங்கள், இப்போது நாம் அவ்யக்த வாணியை கேட்போம். நாம் இப்பொழுது மதுபனில் இருக்கிறோம், சாந்திவனில் அமர்ந்து அவ்யக்த பாப்தாதாவை அவ்யக்த வாணியை சூட்சுமமாக பரிஸ்தாவாக கேட்கிறோம். ஓம் சாந்தி அவ்யக்த பாப்தாதா மதுபன். சுயதரிசன சக்கரத்தின் மூலம் வெற்றி சக்கரத்தை பிராப்தி. பிரவேஸ் தேதி 21/3/1985. இன்று பாப்தாதா ஆன்மீக சேனாதிபதியின் ரூபத்தில் தனது ஆன்மீக சேனையை பார்த்து கொண்டு இருந்தார்கள். இந்த ஆன்மீக சேனையில் எத்தகைய மகா வீரர்கள் உள்ளனர், என்ன சக்திசாலியான ஆயுதத்தை தரித்துள்ளனர், எவ்வாறு உலகிய படையினர் நாளுக்கு நாள் மிகவும் சூட்சுமமான மற்றும் தீவிர வேகத்தின் சக்தி நிறைந்த சாதனங்களை உருவாக்கி கொண்டே செல்கின்றனரோ, அவ்வாறே ஆன்மீக சேனை மிகவும் சூட்சுமமான சக்திசாலியான படைவீரர் ஆகிவிட்டீர்களா? எவ்வாறு விநாசம் செய்யும் ஆத்மாக்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு எத்தனை மைல் தூரம் வரை விநாசம் ஏற்படுத்தும் கிரணங்கள் மூலம் விநாசம் செய்விப்பதற்காக சாதனங்களை உருவாக்கி உள்ளனர்? அங்கு செல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது, தொலைவில் அமர்ந்து கொண்டு இலக்கை தாக்க முடியும். அது போன்று ஆன்மீக சேனையானது ஸ்தாபனை செய்யும் சேனையாகும். அவர்கள் விநாசம் செய்யக்கூடியவர்கள், நீங்கள் ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள். அவர்கள் விநாசத்திற்கான திட்டம் தீட்டுகின்றனர், நீங்கள் புதிய படைப்பிற்கான உலக மாற்றத்திற்கான திட்டம் தீட்டுகிறீர்கள். எப்படி பாபா பார்க்கறாங்க நம்ம புதிய உலகை ஸ்தாபனை செய்யக்கூடிய ஆன்மீக சேவாதாரி, ஆன்மீக சேனைப்படை விநாசம் செய்விப்பதற்கு எப்படி அவங்க நிமித்தமா இருக்காங்க? அதுவும் அமர்ந்த இடத்திலிருந்தே ரிமோட் மூலமா இயக்குவாங்க. அப்படியே ஒரு கண்டென்ட் என்ன ஆயிடும், விநாசம் அடைஞ்சிடும்னு பாபா சொல்வாங்க இல்லைங்களா. இப்ப நீங்க புதிய உலகை ஸ்தாபிக்கணும். அவங்க அழிக்கக்கூடிய செயல் செய்யறாங்க, நீங்க ஆக்கப்பூர்வமான தெய்வீக உலகை படைப்பதற்கான அந்த ஆன்மீக சேனைத்தான நீங்க. அந்த அளவுக்கு தீவிர வேகத்துல இருக்கீங்களா? அந்த அளவுக்கு உங்களுடைய ஆன்மீக சாதனத்தை தாரணை செய்து விட்டீர்களா என்று பாப்தாதா நம்மை பார்த்து கேட்கிறார். ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு ஆன்மீக நினைவின் கிரணங்கள் மூலம் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தூண்டுதலை ஏற்படுத்த முடியும். அந்த அளவு தீவிர வேகத்தில் சேவை செய்வதற்காக பரிவர்த்தனை சக்தி தயாராக உள்ளதா? ஞானம் அதாவது சக்தி அனைவருக்கும் கிடைத்து கொண்டு இருக்கிறது அல்லவா? ஞானத்தின் சக்தி மூலம் அத்தகைய சக்திசாலியான படைவீரர் ஆகிவிட்டீர்களா? மகா வீரர் ஆகி இருக்கிறீர்களா அல்லது வீரராகி இருக்கிறீர்களா? வெற்றியின் சக்கரத்தை அடைந்து விட்டீர்களா? வீரர் வேறு, மகா வீரர் வேறு. சக்திசாலியான மகா வீரராக ஆகியிருக்கணும். அப்பொழுது தான் என்ன செய்ய முடியும், வெற்றியின் பதக்கம் அணிய முடியும். உலகிய சேவைக்கு அநேக விதமான சக்கரங்கள் பரிசாக கிடைக்கிறது இல்லையா? ஒவ்வொரு வீர செயலுக்கும் வீர தீர செயலுக்கும் பரம சக்கர விருது என்றெல்லாம் நிறைய விருதுகள் கொடுக்கறாங்க, கௌரவிக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் வெற்றிக்கான பரிசாக வெற்றி சக்கரம் கிடைத்துள்ளதா? வெற்றி தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய நிச்சய புத்தி உடைய மகாவீர ஆத்மாக்கள்
வெற்றி சக்கரத்தின் அதிகாரி ஆவார்கள். யார் வெற்றி சக்கரமாக முடியும்? யார் சுயத்தின் சக்கரத்தை சுழற்றி சுழற்றி பரிவர்த்தனை தன்னை செய்து கொள்கிறார்களோ, தனக்குள் சுய மாற்றத்தை உருவாக்குகிறார்களோ, அவர்கள்தான் வெற்றி சக்கரத்தின் அதிகாரி ஆக முடியும். யாருக்கு வெற்றி சக்கரம் பிராப்தியாகி உள்ளதோ என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டு இருந்தார்கள். அந்த மாதிரி வெற்றி சக்கரம் எந்த குழந்தைகளுக்கு பிராப்தியாகி இருக்குன்னு பாப்தாதா இன்று பார்த்தாங்களாம். சுய தரிசன சக்கரத்தின் மூலம் வெற்றி சக்கரத்தை பிராப்தம் செய்வீர்கள். எனவே அனைவரும் படைவீரர்கள் ஆகியிருக்கிறீர்கள் அல்லவா? இந்த ஆன்மீக ஆயுதங்களின் நினைவு சின்னமானது ஸ்தூல ரூபத்தில் உங்களுடைய நினைவு சின்ன சித்திரங்களில் காண்பிக்கப்பட்டு உள்ளது. இப்ப நீங்க இந்த அளவுக்கு சுயத்தின் சக்கரத்தை எந்த அளவுக்கு சுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி சக்கரம் பிராப்தி ஆகுது தானே? இது தான் உங்களுக்கு நினைவு சின்னமாக சித்திரங்கள்ல காண்பிக்கப்பட்டிருக்குது இல்லையா? விஷ்ணு கையில இருக்கும், மூகாம்பிகை கையில இருக்கும், இந்த மாதிரி தேவிகளுடைய சித்திரங்களில் ஆயுதம் தரித்திருப்பவர்களாக காண்பிக்கின்றனர் அல்லவா? பாண்டவர்களையும் கூட ஆயுதம் தரித்தவர்களாக காண்பிக்கின்றனர் அல்லவா? இந்த ஆன்மீக ஆயுதத்தை, அதாவது ஆன்மீக சக்திகளை ஸ்தூல ஆயுதமாக காண்பித்து விட்டனர். நீங்க இந்த சுய தரிசன சக்கரத்தை சுற்றினதை தான் அங்க என்ன பண்ணிட்டாங்க, கையில விஷ்ணு கையில ஒரு சக்கரத்தை கொடுத்துட்டாங்க, கிருஷ்ணர் கையில இந்த மாதிரி. அங்க ஸ்தூலமான பொருளா காமிச்சிட்டாங்க. ஞான வாள் தான் அங்க வாளா காண்பிக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆயுதத்தை கொடுத்துட்டாங்க தேவிகளுக்கு. உண்மையில் அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா மூலமாக ஒரே சமயம் ஒரே மாதிரியான ஞானத்தின் சக்தி பிராப்தமாக கிடைக்கின்றது. பாபா யாருக்காவது தனியா முரளி எடுக்கிறாருங்களா? இல்ல, என்ன இல்ல தானே, எல்லாருக்கும் 7 நாள் கோர்ஸ் முடிந்தன்ன எல்லாரையும் ஒரே மாதிரி இடத்துல தான் உட்கார வைக்கிறார். 20 வருஷமா இருந்தவங்களுக்கும் அதே முரளி தான். 7 நாள் கேட்டு முடித்து 8வது நாள் போனவங்களுக்கும் அதே முரளி தான். பேட்ச் இல்ல, டிவிஷன் இல்ல. அதனால பாபா சொல்றாங்க, ஞானத்தின் சக்தி அனைவருக்கும் ஒரே சமயம் ஒரே மாதிரியான பிராப்தம் தான் கிடைக்கிறது. ஆனாலும் ஏன் வரிசை கிரமமானவர்களாக ஆகின்றனர்? பாபா கேக்குறாங்க, அப்ப ஏன் வரிசை கிரமம் வருது, நம்பர் வருது? பாப்தாதா எப்பொழுதாவது யாருக்காவது தனிப்பட்ட முறையில் கற்பித்திருக்கின்றாரா என்ன? அனைவரையும் சேர்த்து ஒன்றாகத்தான் பாடம் கற்பிக்கின்றார் அல்லவா? அனைவருக்கும் ஒரே பாடத்தை தான் கற்பிக்கின்றார் அல்லவா? பாபா ரொம்ப பிடிக்கும், இல்லை மம்மா ரொம்ப பிடிக்கும், தாதி தீதிகளை ரொம்ப பிடிக்கும்னு அவங்களுக்கு தனியாக கோர்ஸ் எடுக்கிறாரா என்ன? ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்கிறாரா என்ன? இல்லை தானே? அல்லது ஒரு குழுவிற்கு ஒரு பாடத்தையும் மற்றொரு குழுவிற்கு வேறொரு பாடத்தையும் கற்பிக்கின்றாரா என்ன? பாபா கேட்குறாரு நம்ம. அப்படி இல்லை தானே, ஆல் ஆர் ஈக்குவல், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் எடுக்கிறார் பாபா. இங்கு 6 மாத இறை மாணவராக இருந்தாலும் அல்லது 50 வருடமானவர்களாக இருந்தாலும் ஒரே வகுப்பில் அமர்கிறீர்கள். தனித்தனியாக அமர்கிறீர்களா என்ன? பாப்தாதா ஒரே சமயத்தில் ஒரு படிப்பை அனைவருக்கும் சேர்ந்து கற்பிக்கின்றார். ஒருவேளை யாராவது பின்னால் வந்திருந்தாலும் முன்னர் என்ன பாடம் கற்பிக்கப்பட்டுள்ளதோ அதே பாடத்தை நீங்கள் அனைவரும் இப்பொழுது கற்பித்து கொண்டு இருக்கின்றீர்கள். நான் லேட்டாக வந்துட்டேன் பாபா, எனக்கு என்ன செய்யறது, முன்னாடி யார் யாருக்கு என்னென்ன சொல்லி புரிய வச்சுங்களோ எனக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா? அதற்குத்தான் பாபா, ஏற்கனவே யாருக்கு என்ன செய்திருந்தனோ சொல்லியிருந்தேனோ அதே தான் உங்களுக்கு இப்போ ரிவைஸ் கோர்ஸாக வருது. அதனால் அதைத்தான் நீங்கள் கற்பிக்கிறீங்க, மறுபடி கற்பித்து கொண்டு இருக்கீங்க. என்ன ரிவைஸ் கோர்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறதோ அதையே நீங்களும் படித்து கொண்டு இருக்கிறீர்களா, அல்லது பழையவர்களுடைய பாடம் வேறு உங்களுடையது வேறாக உள்ளதா? ஒரே பாடம் தான் அல்லவா? 40 வருடம் மாணவர்களுக்காக தனி முரளி மற்றும் 6 மாதத்தினருக்காக தனி முரளி என்பது இல்லை அல்லவா? ஒரே முரளி தான் அல்லவா? படிப்பு ஒன்று, கற்பிப்பவர் ஒருவர், பிறகு வரிசைக்கிரமமாக ஏன் ஆகிறீர்கள்?
அல்லது அனைவரும் முதல் எண்ணில் இருப்பவர்களா? ஏன் உருவாகிறது? நான் அனைவருக்கும் ஒரே மாதிரியான படிப்பு நானே தான் வந்து சொல்கிறேன். இல்லை பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் என்னுடைய பிஏன்னு சொல்லி யாராவது பாபா வச்சிருக்காரா என்ன? இல்லை பிரம்மா பாபாவே வந்து சொல்கிறாரா என்ன? பாபாவே தான் வந்து எடுக்கிறாரு. அதனால் எல்லாருக்கும் ஏன் இதில் வந்து நான் வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் சமமாக தான் எடுக்கிறேன், ஆனால் உங்களில் ஏன் வேறுபாடு வந்து நம்பர் உருவாகி விடுகிறது என்று கேட்கின்றார். ஏனெனில் படிப்பை அனைவரும் படிக்கிறீர்கள், ஆனால் படிப்பினுடைய அதாவது ஞானத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆயுதம் மற்றும் சக்தி ரூபத்தில் தாரணை செய்வது, மேலும் ஞானத்தின் விஷயத்தை பாயிண்ட் ரூபத்தில் தாரணை செய்வது, இதில் வேறுபாடு ஏற்படுகிறது. உங்களுக்கு ஏன் நம்பர் வருது அப்படின்னா, படிப்பு இந்த ஞானம் இந்த ஞானத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆயுதமாக சக்தி ரூபத்தில் தாரணை செய்யணும், அப்படி பாயிண்ட் ரூபத்தில் தாரணை செய்திருக்கணும். இந்த தாரணையில் தான் எல்லார்கிட்டையும் நம்பர் உருவாக்கி விடுகிறது. சிலர் கேட்ட பிறகு பாயிண்டாக புத்தியில் தாரணை செய்கின்றனர், மேலும் அந்த தாரணை செய்யப்பட்ட கருத்தை மிகவும் நன்றாக வர்ணனையும் செய்கின்றனர். சொற்பொழிவு ஆற்றுவதில், பாடம் கற்பிப்பதில் பெரும்பான்மையினர் புத்திசாலியாக உள்ளனர். பாபாவுடைய முரளி கேட்குறோம், அதை நல்லா கற்பிக்கவும் செய்கிறாங்க, சொற்பொழிவு மாற்றுறாங்க, இதில் பெரும்பாலானோர் புத்திசாலியாக இருக்காங்க. பாப்தாதா கூட குழந்தைகள் சொற்பொழிவு ஆற்றுவது மற்றும் பாடம் கற்பிப்பதை பார்த்து குஷியடைகின்றார்கள். ஆகா, என் குழந்தை எவ்வளோ நல்லா சொல்லுது அப்படின்னு பாபாவும் பாப்தாதா கூட குஷியடைகிறாங்க. சில குழந்தைகளோ பாப்தாதாவை விட நன்றாக சொற்பொழிவு ஆற்றுகின்றனர். பாபா பார்க்குறாரு, என் குழந்தை என்னை விட ஜோராக சொல்லுது, கருத்துக்களை மிக நன்றாக வர்ணனையும் செய்கின்றனர். ஆனால் ஞானத்தை கருத்தாக தாரணை செய்வது மற்றும் ஞானத்தின் ஒவ்வொரு விஷயத்தையும் சக்தியாக தாரணை செய்வது, இதில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. ஞானத்தை கருத்தா தாரணை செய்வதிலும் ஒவ்வொரு விஷயத்தையும் சக்தியா தாரணை செய்வதில் தான் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. உதாரணத்திற்கு நாடகத்தின் கருத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது மிகப்பெரிய வெற்றியை அடைய செய்யக்கூடிய சக்திசாலியான ஆயுதமாகும். யாருக்கு நாடகத்தின் ஞானத்தினுடைய சக்தி நடைமுறை வாழ்வில் தாரணையாகி உள்ளதோ அவர்கள் ஒரு பொழுதும் குழப்பத்தில் வர முடியாது. சதா ஏக்ரஸ் நிலை உடையவராக ஆடாத அசையாதவர் ஆகுவதற்கான மற்றும் ஆக்குவதற்கான விசேஷ சக்தி இந்த நாடகத்தின் பாயிண்ட் ஆகும். நாடகத்தில் ஒவ்வொரு சீனும் வருது, ஆனால் இது நாடகம்னு புரிஞ்சு செய்கிறதுல என்ன வேணும், சக்தி. பாபாவுடைய ஞானத்தை தாரணை செய்வதில் சக்தி இருந்தால் தான் இது நாடகம்னே ரியலைஸ் செய்ய முடியும். அப்போ தான் பாயிண்ட் வச்சுட்டு நமது ஏக்ரஸ் ரசனையில் பாபாவுடைய ஒரே ஒரு பாபா அப்படிங்கிற இந்த ஏக்ரஸ் ஸ்திதியில் இருந்து செய்ய முடியும். அப்போ இந்த சக்தியாக நீங்கள் தாரணை செய்யக்கூடியவங்க தான் ஒரு பொழுதும் தோல்வியடைய முடியாது. மாயா கட்ட தோல்வியடைய முடியுமா? ஏன், எதற்கு, எப்படிங்கிற குழப்பம் வர முடியுமா? வீண் சிந்தனையில் செல்ல முடியுமா? பரச்சிந்தனையில் செல்ல முடியுமா? ஆனால் யார் பாயிண்டாக மட்டும் தாரணை செய்கின்றார்களோ அவர்கள் என்ன செய்கின்றார்கள், நாடகத்தின் பாயிண்டை வர்ணனையும் செய்வார்கள், குழப்பத்திலும் வந்து கொண்டு இருப்பார்கள், மற்றும் நாடகத்தின் பாயிண்டை பற்றியும் பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் நாடகத்தை பாயிண்ட் ஆகா ஓகோன்னு பேசுகிறாங்க, வர்ணனை செய்கிறாங்க, இன்னொரு பக்கம் நாடகத்தை பார்த்து குழப்பமும் அடைஞ்சிட்ருக்கிறாங்க. அவ்வப்போது கண்களில் கண்ணீரும் வடிக்கின்றார்கள். என்னாகிவிட்டது தெரியவில்லை, என்னவென்று தெரியவில்லை என்று கூறுகின்றனர். அப்போ அவங்கள ஞானஸ்வரூப ஆத்மான்னு சொல்ல முடியுமா? மேலும் நாடகத்தின் பாயிண்டை பற்றியும் பேசுகின்றனர். டிராமாவில் இருக்குது அப்படின்னு பேசுறாங்க, ஆனால் புலம்பிக்கிட்டே அழுதுகிட்டே குழப்பத்திலே இருக்காங்க. ஆம், வெற்றியாளராக ஆகிய தீர வேண்டும். நானே வெற்றியாளர், நாடகம் என்பது நினைவு உள்ளது, ஆனால் என்னாகிவிட்டது என்று தெரியவில்லை என்று கூறுகின்றனர். எனில் இது என்னவென்று சொல்வது, சக்தியாக ஆயுதமாக தாரணை செய்திருக்கிறார்களா
அல்லது ஒரு பாயிண்டாக மட்டும் தாரணை செய்திருக்கிறார்களாம். ட்ராமான்னு சொல்கிறாங்க, நாடகம்னும் தெரிஞ்சிருக்குது, ப்ளே பண்ணுறோன்னு தெரிஞ்சிருக்கு, ஆனால் குழப்பத்துலேயும் வந்துடுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, பாயிண்ட்டாக மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் நான் தான் வெற்றி அடையணும். அப்போ அந்த ஞானத்தை சக்தியாக தாரணை செய்யலை, இதில் தான் நம்பர் உருவாகிடுது. இவ்வாறே ஆத்மாவை பற்றியும் கூறுவார்கள், நானோ சக்திசாலி ஆத்மாதான், சர்வசக்திவானின் குழந்தைதான், ஆனால் இந்த விஷயம் மிகவும் பெரியது, இத்தகைய விஷயத்தை ஒரு பொழுதும் நான் யோசித்ததே இல்லை. எனக்கு இப்படி வரும்னு நானே நினைச்சு பார்த்ததே இல்லைன்னா நம்ம மாஸ்டர் சர்வசக்திவான்னு சொல்லிக்க முடியுமா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஆனால் இத்தகைய விஷயத்தை ஒரு பொழுதும் நான் யோசித்ததே இல்லை. மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா எங்கே மற்றும் இந்த வார்த்தை எங்கே? நன்றாக உள்ளதா? இதை என்னவென்று கூறுவது? ஆத்மா என்ற பாடம், பரமாத்மா என்ற பாடம், நாடகத்தின் பாடம், 84 பிறவிகளின் பாடம், எத்தனை பாடங்கள் உள்ளன? நான்கு சப்ஜெக்டா? ஞானம், யோகம், தாரணை, சேவை. ஆனா இதுல எவ்வளவு பிரிவுகள் இருக்கு பாடங்கள்? அனைத்தையும் சக்தியாக, அதாவது ஆயுதமாக தாரணை செய்வது என்றால் வெற்றியாளர் ஆகுவது என்று அர்த்தம். பாயிண்டாக மட்டும் தாரணை செய்தால் சில நேரம் பாயிண்ட் வேலை செய்யும், சில நேரம் செய்யாது. பிறகும் கூட பாயிண்டாக தாரணை செய்யக்கூடியவர்கள் சேவையில் பிஸியாக இருக்கும் காரணத்தினால் மற்றும் கருத்துக்களை அடிக்கடி வர்ணனை செய்யும் காரணத்தினால் மாயையிடம் இருந்து பாதுகாப்பாக இருக்கின்றனர். சக்தியா தாரணை செய்தவங்களுக்கு எப்பவுமே எப்படி இருப்பாங்க, வெற்றியாளர் தான். அவங்களுக்கு தோல்வினா என்னன்னு தெரியாது. ஆனா பாயிண்ட பாயிண்டாவே தாரணை செய்யக்கூடியவங்க கூட சேவையில பிஸியா இருக்கிறதுனால மாயையிட்டிருந்து பாதுகாப்பாக இருக்காங்க. ஆனால் எப்பொழுது ஏதாவது பிரச்சனை அல்லது மாயையின் ராயல் ரூபம் முன்னால் வருகிறதோ அப்பொழுது வெற்றியாளராக ஆக முடியாது. பாதுகாப்பாக இருக்கிறதுங்கிறது வேற, வெற்றியாளராக ஆகிறதுங்கிறது வேற. அதே கருத்துக்களை வர்ணனை செய்து கொண்டே இருப்பார்கள், ஆனால் சக்தி இல்லாத காரணத்தினால் மாயையை வென்றவர்களாக ஆக முடியாது. இதில் தான் பாபாவுடைய ஞானத்தை எல்லாரும் கேட்குறாங்க, ஆனால் ட்ராமாவை சீனு புரிஞ்சுக்காம அந்த ஞானத்தை சக்தியாக தாரணை செய்திருந்தா வெற்றியாளராக இருக்கலாம். பாயிண்ட்டை பாயிண்ட்டாகவே பேசுகிறாங்க, வர்ணனை செய்கிறாங்க, ஆனால் சக்தியாக தாரணை செய்யக்கூடாத சக்தி இல்லாததுனால அவங்க மாயாவை வெல்ல முடியாமல் குழப்பத்தில் வர்றாங்க. இதில் தான் நம்பர் உருவாகிறது. வரிசை கிரமமாக ஏன் ஆகின்றீர்கள் என்பது புரிந்ததா? ஒவ்வொரு ஞான கருத்தையும் சக்தியாக, ஆயுதமாக தாரணை செய்திருக்கின்றேனா என்பதை இப்பொழுது சோதனை செய்யுங்கள். ஞானவானாக மட்டும் ஆகியிருக்கிறீர்களா அல்லது சக்திசாலியாகவும் ஆகியிருக்கிறீர்களா? ஞானம் என்பது லைட், ஆனா சக்திசாலியா இருப்பது மைட். ஞானத்தை தெரிஞ்சிருக்கிறோம் புரிஞ்சிருக்கிறோங்கிறது லைட், அதை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு மைட் சக்தி வேணுமல்லவா? இப்போ ஞானவானின் கூடவே சக்திசாயாகவும் ஆகியிருக்கின்றீர்களா அல்லது ஞானவானாக மட்டும்தான் ஆகியிருக்கிறீர்களா? யதார்த்தமான ஞானமானது ஒளி மற்றும் சக்தி சொரூபம் ஆகும். அந்த ரூபத்தில் தாரணை செய்திருக்கிறீர்களா? ஒருவேளை தக்க சமயத்தில் ஞானமானது வெற்றியாளர் ஆக்கவில்லை என்றால் ஞானத்தை சக்தியாக தாரணை செய்யவில்லை. அப்ப எனக்கு எந்த இடத்துல வெற்றி கிடைக்கல, எந்த இடத்துல ஏமாற்றம் ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல ஞானத்தை பிரயோகப்படுத்தல, ஞானத்தை சக்தியா அந்த இடத்துல பயன்படுத்த தெரியல, அதனால தான் எனக்கு தோல்வி. இதை நம்ம புரிஞ்சுட்டு ஞானவானாத்தான் இருக்கேன், இன்னும் சக்திசாலியா ஆகல. லைட்டா மட்டும் இருந்தா போதும், மைட் வேணும்னு சொல்லுவார் இல்லையா. லைட்டும் மைட்டும் சேர்ந்தாதான் நம்ம பிரைட் ஆக முடியும். எனவே பாபா சொல்றாங்க, தக்க சமயத்தில் ஞானமானது வெற்றியாளர் ஆக்கவில்லை என்றால் ஞானத்தை சக்தியாக தாரணை செய்யவில்லை. ஒருவேளை ஒரு போர் வீரர் தக்க சமயத்தில் ஆயுதத்தை காரியத்தில் பயன்படுத்த முடியவில்லை எனில் அவரை என்னவென்று கூறுவது? மகாவீரர் என்று கூற முடியுமா?
பாருங்களே, போர் வீரர்கள் படை வீரர்கள் போர் புரிவாங்க. அப்ப என்ன செய்வாங்க, ஒரு கையில வலது கையில வாள் வச்சிருப்பாங்க, இடது கையில கேடையும் பிடிச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், போர் புரியும் போது எதிரி வாளால தாக்கும் போது இந்த கேடயத்தை வச்சு தன்னை தற்காத்து கொள்வாங்க. அப்ப அந்த வாள் என்ன ஆகாது, நம்ம மேல படாது, காயம் ஏற்படாது இல்லையா. அப்படித்தான் செய்வாங்க, அப்ப போர் புரியுவாங்க. அதே போலதான் இங்க ஞானம்ங்கிற கேடயம் பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம கரணாக இருக்கணும். அந்த டிராமா அப்படிங்கிற அந்த சீன்ல நான் ஞானம்ங்கிற கேடயத்தை பயன்படுத்தி நான் என்ன பண்ணணும், வெற்றி பெறணும், மாயையை வெற்றி பெறணும். அப்ப அந்த சக்தி வேணும் தானே, அப்பதான் நம்மை மகாவீரர்னு சொல்ல முடியும். இந்த ஞானத்தின் சக்தி எதற்காக கிடைத்துள்ளது, ஞானமே நான் உங்களை எதற்கு கொடுக்கறேன், மாயாவை வெல்லணும். மாயையை வென்றவர் அதற்காக கிடைத்துள்ளது அல்லவா, அல்லது சமயம் கடந்து விட்ட பிறகு இதை செய்திருக்க வேண்டும், இதை யோசித்திருந்தேன் என்று பாயிண்டை நினைவு செய்வீர்களா, முடிந்த பிறகு யோசிச்சு என்ன லாபம். அப்ப என்ன ஆயிடுது, சமயத்துக்கு தான் ப்ரையாரிட்டி கிடைச்சிருது, சமயம் அந்த லாபத்தை எடுத்துக்குது. இப்ப இதை சோதனை செய்யுங்கள், இப்பொழுது எந்த அளவு சக்தியின் பாடத்தை பயின்றிருக்கிறீர்கள், பாடம் கற்பிப்பதற்கு அனைவரும் தயாராக உள்ளீர்கள் அல்லவா, பாடம் கற்பிக்க முடியாதவர் எவராவது இருக்கிறீர்களா, அனைவரும் கற்பிக்க முடியும் மற்றும் மிகவும் அன்போடு நல்ல முறையில் பாடம் கற்பிக்கிறீர்கள், மிகவும் அன்போடு களைப்படையாதவராகி ஈடுபாட்டுடன் செய்கிறீர்கள் மற்றும் செய்விக்கிறீர்கள் என்பதை பாப்தாதா பார்க்கின்றார்கள். மிக நல்ல நிகழ்ச்சிகளை செய்கிறீர்கள், உடல் மனம் பொருளை ஈடுபடுத்துகிறீர்கள், ஆகையினாலேயே இந்தளவு வளர்ச்சியடைந்துள்ளது. இதுவரைக்கும் பாபா சொன்னது அழகா கற்பிக்க செய்யறீங்க, நிகழ்ச்சி நன்றா நடத்துறீங்க, உங்களுடைய உடல் மனம் பொருளை எல்லாம் இந்த யக்கியத்துக்கு பயன்படுத்துறீங்க, அதனாலதான் பிரம்மா குமாரிகள் இயக்கம் இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மிகவும் நன்றாகவும் செய்கிறீர்கள், ஆனால் இப்பொழுது சமயத்தின் அனுசாரமாக இதை கடந்து விட்டீர்கள். குழந்தை பருவம் முடிவடைந்து விட்டதல்லவா, எத்தனை நாள் இப்படியே கற்பிச்சுட்டே இருக்கிறது. நம்ம லௌகீகத்துல கூட கேட்பாங்களே, சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தா போதுமா, இன்னும் வேலைக்கு போக வேண்டாமா, வேலைக்கு போய் நாலு காசு பார்ப்பது எப்படி, எப்போ உன்னுடைய திறமைய உன்னைய உன்னுடைய படிப்பை திறமையில் ஈடுபடுத்தி வெற்றி காமிப்பேன் கேட்பாங்க இல்லையா. அதே போலதான் பாபா, இப்ப உங்களோட குழந்தை பருவம் முடிஞ்சிருச்சு இல்லதானே, இப்பொழுது இளமை பருவத்தில் உள்ளீர்களா அல்லது வானப்பிரஸ்த நிலையில் உள்ளீர்களா, எந்த நிலை அடைந்திருக்கிறீர்கள். இந்த குழுவில் பெரும்பான்மையினர் புதியவர்கள், ஆனால் அயல் நாட்டு சேவையில் இத்தனை வருடங்கள் முடிவடைந்து விட்டது எனில் இப்பொழுது குழந்தை பருவம் அல்ல, இப்பொழுது இளமை பருவம் வரை வந்தடைந்து விட்டீர்கள். இப்ப இது நாள் வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சதுலயே சொற்பொழிவாற்றி கற்பிச்சு வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம், இதெல்லாம் என்னது, இளமை பருவம். அதுவும் முடிஞ்சிருச்சு, இப்பொழுது சக்திசாலியான பாடம் படியுங்கள் மற்றும் கற்றுக் கொடுங்கள். இப்ப சக்திசாலியான பாடம் எப்படி ஞானத்தன் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி வெற்றி சுரூபமாவது, வெற்றியாளராவது, இது தானும் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். இவ்வாறு இளைஞர்களிடத்திலும் சக்தி அதிகமாக உள்ளது, இளமை பருவம் மிகவும் சக்தி வாய்ந்தது, என்ன விரும்புகிறார்களோ அதை செய்ய முடியும். ஆகையினாலேயே பாருங்கள், தற்காலத்தின் அரசாங்கம் கூட இளைஞர்களை கண்டு பயப்படுகிறது இல்லையா. விவேகானந்தர் கூட என்ன சொல்லுவாங்க, என் கையில ஒரு 100 இளைஞர்களை கொடுங்க, நான் இந்த உலகத்தை மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார். ஏன்னா இளைஞர்கள்கிட்ட தான் இந்த இளமை பருவம் அந்த புதிய ரத்தம் இருக்கும், அந்த அளவுக்கு பவர் இருக்கு. அதனாலதான் அரசாங்கம் கூட இளைஞர்களை கண்டு இளைஞர்களை செஞ்ச பயப்படும், ஏனெனில் இளைஞர் குழுவிடத்தில் லௌகீக ரூபத்தில் புத்தியின் சக்தி உள்ளது மற்றும் சரீரத்தின் சக்தியும் உள்ளது. நான் அவங்க நினைச்சதை செய்வாங்க, புத்தியிலும் பவ சக்தி இருக்கு, உடம்புல தெம்பு இருக்கு இல்ல. அதனால பாபா இங்க கூறுறாங்க, இங்க அழித்தல் காரியம் செய்பவர்கள் கிடையாது,
ஆனா அங்க லௌகீகத்துல என்ன பண்றாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக அவங்க அதை அழிக்கும் காரியத்துல புத்தியின் சக்தியும் சரீரத்தின் சக்தியும் பயன்படுத்துறாங்க. அதனாலதான் கவர்மெண்ட் அஞ்சுது. ஆனா இங்க நம்ம அப்படி இல்லை. இங்க அழித்தல் காரியம் செய்பவர்கள் கிடையாது, உருவாக்க கூடியவர்கள் ஆவீர்கள். அவர்கள் ஆவேசம் கொண்டவர்கள் மற்றும் இங்கு சாந்த ஸ்வரூப ஆத்மாக்களாக இருப்பீர்கள். கெட்டுப்போனதை சீர்திருத்த கூடியவர்கள் ஆவீர்கள். அனைவருடைய துக்கத்தையும் போக்க கூடியவர்கள் ஆவீர்கள். துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர்கள். தந்தை எப்படியோ அப்படியே குழந்தைகள். சதா ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் மற்றும் தனக்காகவும் சுகம் தரக்கூடிய எண்ணமாக உள்ளது. இப்ப நீங்க எப்படி இருக்கணும்? தான் மாறி உலகத்தை மாற்றுவதற்கு நிமித்தமா இருக்கீங்க. கெட்டுப்போன உலகத்தை சீர்திருத்தணும். ஒவ்வொரு ஆத்மாவும் துக்கமா இருக்கு, அவங்களுக்கு நீங்க சுகம் கொடுக்கணும். தந்தை அப்படித்தான் இருக்க, உங்க ஆத்மாவை சுகம் தரணும் இல்லையா? அது போல நீங்க மற்றவர்களுக்கு தரணும் தானே. அப்ப உங்களுடைய ஒவ்வொரு எண்ணம் எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் நலம் பயப்பதாகவும் இருக்க வேண்டும் அல்லவா, சுகம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லவா. எனவே துக்கத்தின் உலகத்தில் இருந்து வெளியேறி விட்டீர்கள். இப்ப நம்ம துக்க தாமத்தை சேர்ந்தவங்கல்ல, சங்கமயுகம்ங்கிற சங்கமயுகத்துல நம்ம பாதுகாப்பா இருக்கோம். இப்பொழுது துக்கத்தின் உலகத்தில் இல்லை, துக்க தாமத்தில் இருந்து சங்கமயுகத்திற்கு வந்து விட்டீர்கள். புருஷோத்தம யுகத்தில் இருக்கிறீர்கள். அதுவும் புருஷோத்தம சங்கமயுகம், ஆத்மா உத்தம நிலையை அடையக்கூடிய யுகத்தில் இருக்கிறீங்க. அவர்கள் கலியுக இளைஞர்கள், நீங்கள் சங்கம யுக இளைஞர்கள் ஆவீர்கள். ஆகையினால் இப்பொழுது சதா தனக்குள் ஞானத்தை சக்தியாக தாரணையும் செய்யுங்கள் மற்றும் செய்யவும் வைத்திடுங்கள். இப்ப நீங்க ஞானத்தை வார்த்தையில பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க, கற்பிக்க செய்யறீங்க, கற்றுக்கொள்றீங்க, எங்கிட்ட இருந்து எல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா இப்ப நடைமுறையில பயன்படுத்தி சக்தி சுரூபமாகுங்க. எந்தளவு சுயம் சக்திசாலியான பாடம் பயின்றிருப்பீர்களோ அந்தளவு பிறருக்கும் கற்பிப்பீர்கள். இன்னைக்கு பாபா அதுதானே சொன்னாரு, அனுபவி ஆகணும். இல்லையெனில் பாயிண்டினுடைய பாடத்தை மட்டும் கற்பிப்பீர்கள். அப்படி சொன்னா என்ன ஆயிடும், கிளிப்பில்ல மாதிரி ஆயிடும். இப்பொழுது பாடத்தை மீண்டும் திரும்ப படிக்க வேண்டும். ஒவ்வொரு பாயிண்டிலும் என்னென்ன சக்தி உள்ளது, எவ்வளவு சக்தி உள்ளது, எந்த சமயம் எந்த சக்தியை எந்த ரூபத்தில் பயன்படுத்த முடியும், இந்த பயிற்சியை தனக்குத்தானே கொடுத்து கொள்ள முடியும். ஆத்மா என்ற பாயிண்டை சக்திசாலியான ஆயுதமாக நாள் முழுவதும் நடைமுறை காரியத்தில் பயன்படுத்தினேனா, இதை பார்க்கணும். இன்று நாள் முழுவதும் நான் ஆத்மாவா இருந்தனா, இல்லை எனக்குள்ள அந்த தேக அபிமானத்தின் தேக அகங்காரத்தின் விஷயங்கள் வெளியே வந்ததா, எந்தெந்த விஷயங்கள வந்தது, அந்த சமயத்தில் நான் எந்த ஒரு சக்தியை நான் நடைமுறைப்படுத்த தவறிட்டேன், எனக்குள்ள அந்த சக்தி எவ்வளவுதான் இருக்கு, எந்த சமயத்தில் எந்த சமயத்தில் சக்தியை பயன்படுத்தணும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, மலையளவு பிரச்சனை வந்தாலும் அதை கடுகு போல மாற்றக்கூடிய சக்தி எதற்கு இருக்கு, எதிர்கொள்ளும் சக்தி இருக்கு. அந்த சமயத்தில் நான் எதிர்கொள்ளும் சக்தியை ஆயுதமா பயன்படுத்தணும், அந்த ஆயுதத்தை நான் தரித்து கொள்ளணும். அப்படி இந்த பயிற்சி, அதுக்கு ஆத்மாங்கிற பயிற்சி, நாள் முழுக்க நான் எவ்வளவு பயிற்சி எடுத்துக்கிட்டேன், இந்த ஆத்மாங்கிற பாயிண்ட சக்திசாலியான ஆயுதமாக நாள் முழுவதும் நடைமுறை காரியத்தில் பயன்படுத்தினேனா, தனக்குத்தானே பயிற்சி கொடுத்து கொள்ள முடியும். ஏனெனில் நீங்கள் ஞான வான்கள் தானே. அந்த பாபா சொல்லுவாரு, நீ ஆத்மாங்கிறது சரிதான், ஆனா எப்பேற்பட்ட ஆத்மா, அந்த எப்பேற்பட்ட ஆத்மாங்கிறது அந்த சொரூபத்துல அந்த சமயத்துல பயன்படுத்தணும் தானே. இப்ப ஆத்மாக்களுக்கு சொல்வதற்காக கருத்துக்களை எடுக்க சொன்னால் எத்தனை கருத்துக்களை எடுப்பீர்கள், நிறைய உள்ளன அல்லவா. பாபா நேத்து கூட நமக்கு துக்க தாமத்துக்கு லிஸ்ட் எடுங்க அப்படின்னாரு, நம்ம நிறைய லிஸ்ட் கொடுத்தோம். புத்திசாலிதான் குழந்தைக, சொற்பொழிவாற்றுவதில் புத்திசாலிகள். ஆனால் பிரச்சனையான சமயத்தில் ஒவ்வொரு கருத்தையும் எந்தளவு காரியத்தில் கொண்டு வருகிறேன் என்பதை பாருங்கள். இதுலதான் நம்பர் வார் உருவாகுது, இதுலதான் வரிசை கிரமம் ஏற்படுகின்றது.
தாரணா மூரத், அனுபவி மூரத். நான் நன்றாகவே உள்ளேன், ஆனால் இப்படிப்பட்ட விஷயம் ஏற்பட்டு விட்டது, பிரச்சனை வந்துவிட்டது, அதனால் இவ்வாறு ஆகிவிட்டது என்று நினைக்காதீர்கள். ஆயுதம் எதற்காக உள்ளது? வெளியில மழை வருது, பட் நான் கையில கொடை வச்சிருக்கேன், ஆனா அதை உபயோகப்படுத்தாம இருக்கேன். ஆனா கொடை என்கிட்ட இருக்கு. என்னை நான் பாதுகாத்து கொள்ளணும், அந்த கொடையை விரிக்கணும் இல்லையா? மழையில நினைச்சிட்டே வந்தேன். ஏன் மழையில நினைச்சிட்டு வந்தவங்கிட்ட கொடை இல்லையா? ஆமா கொடை இருக்கு, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னது எப்படி இருக்கும்? அது போலதான் பாபா சொல்கிறாரு, தக்க சமயத்துல எந்த சக்திய தாரணை செய்து பயன்படுத்தினீங்கன்னா அந்த அக்யூரட்டான டைம்ல பயன்படுத்தியிருக்கணும். காரியம் முடிஞ்சு தோல்வி அடைஞ்சு அதற்கப்புறம் அந்த சக்தி ஞாபகம் வந்து என்ன ஆக போகுது? அதனால பாபா சொல்கிறார்கள், இப்படிப்பட்ட விஷயம் ஏற்பட்டு விட்டது, பிரச்சனை வந்து விட்டது, அதனால் இவ்வாறு ஆகிவிட்டது என்று நினைக்காதீர்கள். ஆயுதம் எதற்காக உள்ளது? எப்பொழுது எதிரி வருகிறாரோ அதற்காகத்தான் உள்ளதா, அல்லது எதிரி வந்துவிட்டார் ஆகையினால் நான் தோல்வியடைந்து விட்டேன், மாயை வந்துவிட்டதால் தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது என்று கூறுகிறீர்கள்? ஆனால் மாயைக்காகத்தானே ஆயுதங்கள் உள்ளன. சக்திகளை எதற்காக தாரணை செய்திருக்கிறீர்கள்? தக்க சமயத்தில் வெற்றியை அடைவதற்காக சக்திசாலி ஆகி உள்ளீர்கள் அல்லவா? மாயை வருவது அதோட காரியத்தை அது பக்காவா செய்து, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இருக்கிற ஆயுதத்தை வச்சு மாயை வெல்லணும் தானே? நான் ஆயுதத்தையும் வச்சுக்கிட்டே மாயைகிட்ட தோல்வி அடைஞ்சேன்னா எப்படி? அப்ப சக்திசாலின்னு சொல்ல முடியுமா? உங்களை மகாவீரர்னு சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. இப்ப புரிந்ததா என்ன செய்ய வேண்டும் என்று? தங்களுக்குள் நன்றாக ஆன்மீக உரையாடல் செய்கின்றீர்கள். பாப்தாதாவிற்கு அனைத்து செய்திகளும் வருகின்றன. பாப்தாதா குழந்தைகளுடைய இந்த ஊக்கத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். படிப்பின் மீது அன்பு உள்ளது, தந்தை மீது அன்பு உள்ளது, சேவை மீது அன்பு உள்ளது, எல்லாத்திலையும் அன்பு உள்ளது, என்னதான் குறை? ஆனால் அவ்வப்போது மென்மையானவர் ஆகிவிடுகின்றனர். பாபா சொல்லுவார், தொட்ட சுருங்கி, அந்த செடி போல தொட்ட சுருங்கினில்லையா, அந்த மாதிரி மென்மையானவராகலாமா? சக்திசாலியானவராகணும் இல்லையா? அப்பொழுது ஆயுதம் என்னாகி விடுகிறது? நழுவி விடுகிறது. அந்த சமயம் அவர்களுடைய புகைப்படம் எடுத்து பிறகு அவர்களுக்கே அதை காண்பிக்க வேண்டும். இப்படி ஆயிருக்க கூடாது, இந்த மாதிரி இதுல நான் இப்படி நடந்திருக்க கூடாது, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்படி சொன்னமா அந்த புகைப்படம் எடுத்து காமிங்க, தனியா இதான் மாஸ்டர் சர்வசக்திவானா அப்படின்னு காமிக்கணும். கொஞ்ச நேரத்திற்காகத்தான் அவ்வாறு ஆகிறது, அதிகமாக இல்லை. ஆனாலும் கூட நிரந்தரமாக, அதாவது சதா தடையற்றவராக இருப்பது, மற்றும் சில நேரம் தடைக்கு வசமாகுவது, சில நேரம் தடையற்றவராகுவது ஆகிய இந்த இரண்டு நிலைக்கும் வேறுபாடு உள்ளதல்லவா? சதா தடையற்ற நிலை, அவ்வப்போது தடை, அவ்வப்போது தடையற்ற நிலை, இந்த மாதிரி இருக்கலாமா? நூல் எவ்வளவு முடிச்சு விழுகிறதோ அவ்வளவு பலவீனமாகிறது, இணைந்து விடுகிறது. ஆனால் இணைக்கப்பட்ட பொருள் மற்றும் முழுமையான பொருள் ஆகிய இரண்டிற்கும் வேறுபாடு உள்ளது அல்லவா? இணைக்கப்பட்ட பொருள் நன்றாக இருக்குமா? தடை வருகிறது, பிறகு தடையற்றவர் ஆகிறீர்கள், பிறகு தடை வருகிறது, உடைந்த பிறகு இணைத்தாலும் இணைக்கப்பட்டது தானே? கண்ணாடி உடைஞ்சு என்னதான் ஒட்டுனாலும் அந்த ஒட்டுன இணைக்கப்பட்டதுக்கும் முன்னாடி கண்ணாடி உடையாம இருக்கிறக்கும் வித்தியாசம் இருக்கிறது தானே? பாபா நூல் வச்ச அழகா சொல்றாரு, நூல் என்னதான் மறுபடியும் ஜாயின் பண்ணாலும் இணைக்கப்பட்டாலும் அது துண்டு போட்ட நூல் தான் அப்படின்னு தெரியும் இல்லையா? துண்டில்லாம இருக்கக்கூடிய நூல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும், தடையில்லாம, சதா தடையற்ற. அந்த நாள் இந்த பிரபாவம் கூட மனோநிலையில் ஏற்படுகிறது. இணைக்கப்பட்ட நூல் தானே அப்படின்னு ஒரு மனோநிலை உள்ள இருக்கும் அல்லவா? அந்த மாதிரி தடையற்ற, தடை தடையற்ற, இந்த மாதிரி ஆகக்கூடாது. சதா தடையற்ற, நிரந்தரமாக தடையில்லாம இருக்கணும். பாபா சொல்றாங்க, சிலர் மிகவும் நல்ல தீவிர முயற்சியாளர்களாகவும் உள்ளனர், ஞானவான்களாக சேவாதாரிகளாகவும் உள்ளனர், பாப்தாதா பரிவாரத்தின் கண்களிலும் உள்ளனர்.
ஆனால் உடைந்த பிறகு சேரக்கூடிய ஆத்மாக்கள் சதா சக்திசாலியாக இருக்க மாட்டார்கள். எப்போ உடைஞ்சிருச்சோ, எப்போ தடை ஏற்படுதோ, சதா தடையற்றனா சதா சக்திசாலியாக இருப்பாங்க. அவ்வப்போது உடஞ்சனா அவங்களை சதா சக்திசாலின்னு சொல்ல முடியுமா? சின்ன சின்ன விஷயத்தில் அவர்கள் உழைக்க வேண்டியது இருக்கும். அவ்வப்போது சதா இலகுவானவர்களாக, மகிழ்ச்சியாக, குஷியில் நடனமாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் சதா அவ்வாறு காட்சியளிக்க மாட்டார்கள். நம்முடைய நினைவு சின்னம் சில நேரம் அழகா சாந்த சுரூபமாக சக்திசாலியாக புன்முறுவல் பூத்து, அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனா அப்படியே உக்கரமா, இல்லை அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனா கோபமா, அடுத்து வாடுன மாதிரி, இப்படி மாறி மாறி முகம் இருந்தால் நல்லா இருக்குமா? நினைவுச்சுனா எப்பவுமே போனாலும் எந்த ஸ்டேஜ் எப்போ போனாலும் அது ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா? அதனால பாபா சொல்றாங்க, மகாரதியின் பட்டியலில் இருப்பார்கள், ஆனால் அத்தகைய சமஸ்காரம் உடையவர்கள் நிச்சயமாக பலவீனமாக இருப்பார்கள். இதற்கான காரணம் என்ன? இந்த உடைந்து இணையக்கூடிய சமஸ்காரமானது அவர்களை உள்ளுக்குள் பலவீனமாக ஆக்கிவிடுகிறது. வெளிமுகமாக எந்த விஷயமும் இருக்காது, மிகவும் நன்றாக தென்படுவார்கள். ஆகையினால் இதை சமஸ்காரமாக ஒருபோதும் ஆக்கக்கூடாது. மாயை வருது, தடை வருது அப்படின்னு நினைக்க கூடாது. மாயை வரத்தான் செய்கிறது, நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்க கூடாது. ஆனால் சில நேரம் சிலர் உடைந்து போவது, சில நேரம் இணைவது, இவ்வாறு இருப்பது எப்படி உள்ளது? சதா இணைந்திருப்பது, சதா தடையற்றவராக இருப்பது, சதா மகிழ்ச்சியாக சதா குடை நிழலுக்குள் இருப்பது ஆகிய அந்த வாழ்க்கைக்கும் மற்றும் இந்த வாழ்க்கைக்கும் வித்தியாசம் உள்ளதல்லவா? ஆகையினால் பாப்தாதா கூறுகின்றார்கள், சிலரது ஜாதகத்தின் தாள் முற்றிலும் சுத்தமாக உள்ளது. சொல்லுவாங்களே, இது சுத்த ஜாதகம் அப்படின்னு. சிலருடைய ஜாதகத்தில் இடையிடையே கரை படிந்துள்ளது, அங்கங்க தோஷம் இருக்கு. அந்த கரையை அழிக்கிறார்கள், ஆனால் அதுவும் தென்படுகிறது அல்லவா? கரையை அழிச்சாலும் அழிச்சங்கிற அந்த கரை தென்படும் தானே, கரையே இருக்கக்கூடாது. சுத்தமான தாள் மற்றும் கரை நீக்கப்பட்ட தாள் எது நன்றாக இருக்கும்? கரை அழிச்சு சுவடே இல்லாம கரையே இல்லாத ஒரு சுத்தமான தாள், எம்டி பேப்பர், அது இல்லாம எழுதி எழுதி அதை அழிச்சிருந்தாலும் அந்த பேப்பருக்கும் சுத்தமான தாள் போல அது வருமா? வராது தானே. இது மிகவும் கடினமாகும் என்று பயந்து விடக்கூடாது. என்ன பாபா சுத்தமான தாளா, நான் இப்படி ஆவேன் அப்படின்னு பயந்துடக்கூடாது. மிகவும் சுலபமானது, ஏனெனில் சமயம் அருகாமையில் வந்து கொண்டு இருக்கிறது. சமயத்திற்கும் கூட விசேஷமாக வரதானம் கிடைத்துள்ளது. யார் எந்த அளவிற்கு பின்னால் வருகின்றார்களோ அவர்களுக்கு சமயத்தின் அனுசாரம் அதிகப்படியான லிப்டினுடைய கிஃப்டும் கிடைக்கிறது. பாபா நாங்கள பின்னாடி வந்திருக்கோம், என்ன பாபா கா, வா வா வா, ஒன்றும் இல்லை, உனக்கு லிஃப்டே கொடுக்குறேன். ஃபஸ்ட்டெல்லாம் நடந்தாங்க, அப்புறம் சைக்கிளு, அப்புறம் வாகனங்கள், இப்போ லிஃப்டே கிடைக்குது. மேலும் இப்போது அவ்யக்த ரூபத்தின் நடிப்பு கூட வரதானின் நடிப்பு ஆகும். சாகாரத்தில் இருக்கிற பாலனை வேற, அவ்யக்தத்தில் இருக்கிற பாலனை வேற, இப்போ அவ்யக்தத்திலையும் அவ்யக்தமான வரதானி நடிப்பு. பாபாவை நம்ம பார்க்கறதே வரதான ஸ்வரூபத்தில் இப்போ பார்க்குறோம். எனவே சமயத்தின் உதவியும் உங்களுக்கு உள்ளது. அவ்யக்த நடிப்பினுடைய அவ்யக்த சகயோகத்தினுடைய உதவியும் உள்ளது. வேகமாக செல்லும் சமயமாகும், இதனுடைய உதவியும் உள்ளது. வேகமாக ஃபாஸ்டாக போகலாம். பாபா வரதான ரூபத்தில் நம்ம கொடுக்குறார், இதை விட என்ன வேணும்? முதலில் புதியதை உருவாக்குவதற்கு சமயமானது இப்பொழுது உருவான உருவாக்கப்பட்டதாக உள்ளது. நீங்கள் உருவான உருவாக்கப்பட்டதற்கு வந்து விட்டீர்கள். ஃபஸ்ட்டு தான் பாபாவுக்கு நேரம் பிடிச்சது, அந்த யஜ்யத்தை உருவாக்கணும் இல்லையா, அதற்குத்தான் நிறைய நேரம் இருந்தது, சமயம் கிடைச்சது. இப்போ அப்படி இல்லை, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, உருவாக்கி உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ உருவான உருவாக்கப்பட்டதற்கு இந்த சமயம் நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நேரம் அல்லவா? இந்த வரதானமும் குறைந்ததில்லை. யார் முதலில் வந்தார்களோ அவர்கள் வெண்ணெய் எடுத்தார்கள். அவங்க வெண்ணெய் எடுக்கணுன்னா கடையணும் இல்லை, எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க எடுத்த வெண்ணெய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. வெண்ணெயை சாப்பிடுவதற்கு வந்து விட்டீர்கள், எனில் வரதானி ஆவீர்கள் அல்லவா? சிறிது மட்டும் கவனம் கொடுங்கள், மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. அனைத்து விதமான உதவியும் உங்களுக்காக உள்ளது.
இப்பொழுது உங்களுக்கு மகாரதி நிமித்த ஆத்மாக்களின் பாலனை எவ்வளவு கிடைக்கிறதோ அவ்வளவு முன்னர் வந்தவர்களுக்கு கிடைக்கவில்லை. நமக்காக இப்போ எத்தனை நிமித்த சகோதரிகள், எத்தனை தாரணா கிளாஸ், எத்தனை பாண்டவர்கள், எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க, அதுவும் உள்ளங்கையிலேயே நெல்லிக்கணி போல எவ்வளவு ஆன்லைன் கிளாஸஸ், இந்த ஆஃப்டர் கொரோனாக்கு பிறகு எவ்வளவுனா நம்ம கிளாஸஸ், எத்தனை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எடுக்கிறாங்க, எத்தனை நம்ம ஆத்மாவை தாரணை செய்யறதுக்கு நிறைய வகுப்புகள் இருக்கு இல்லைங்களா. ஆனால் ஆரம்பத்தில் அப்படிலாம் இல்லை, இல்லை அம்மா தான் அப்போ கிளாஸ் எடுப்பாங்க பாபா அதை புரிஞ்சு. ஆனால் இல்லை, பாபா சொல்கிறாங்க இப்போ கவனம் கொடுங்க, உங்களுக்கு நிறைய மகாரதி நிமித்த ஆத்மாக்களின் பாலனை எவ்வளவு கிடைக்கிறதோ அவ்வளவு முன்னர் வந்தவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஒவ்வொருவருக்காகவும் எவ்வளவு உழைப்பு கொடுத்து நேரம் கொடுக்கின்றார்கள். முதலில் பொதுவான பாலனை கிடைத்தது, ஆனால் நீங்கள் செல்ல குழந்தைகளாகி பாலனை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். பாலனை காண கைமாறும் கொடுக்கக்கூடியவர்கள் ஆவீர்கள் அல்லவா. எந்த அளவுக்கு செல்ல குழந்தையோ அந்த அளவுக்கு ரிட்டர்னும் கொடுக்கணும். கடினம் அல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் சக்தி ரூபத்தில் பயன்படுத்துவதில் மட்டும் கவனம் கொடுங்கள். ஞானத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை சக்தி ரூபமா மாற்றி செய்யுங்க. இதுல மட்டும் கவனம் கொடுத்தா போதும், புரிந்ததா? நல்லது. சதா மகா வீரராகி வெற்றி குடையின் கீழ் வீற்றிருக்கும் ஆத்மாக்கள் சதா ஞானத்தின் சக்தியை நேரத்தின் அனுசாரம் காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய சதா உறுதியான அசையாத துண்டிக்கப்படாத ஸ்திதியை தாரணை செய்யக்கூடிய சதா தன்னை மாஸ்டர் சர்வசக்திவான் என்று அனுபவம் செய்யக்கூடிய அத்தகைய சிரேஷ்டமான சதா மாயையை வென்ற வெற்றியாளர் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அடுத்து பாபா தாதிகளோடு பேசுறாங்க. ஒப்பற்ற இரத்தினங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் சுயத்திற்கு பல கோடி மடங்கு வருமானம் உள்ளது. ஆனால் கூடவே பிறருக்கும் பல கோடி மடங்கு வருமானம் கிடைக்கிறது. ஒப்பற்ற இரத்தினங்கள் சதா ஒவ்வொரு அடியிலும் முன்னேறி கொண்டே இருப்பார்கள். அனாதி சாவி கிடைத்துள்ளது. இது ஆட்டோமேட்டிக் சாவியாகும். நிமித்த மாணவர் ஆகுவது என்றால் ஆட்டோமேட்டிக் சாவியை போடுவது என்று அர்த்தம். எப்படி வண்டி கூட ஆட்டோமேட்டிக்கில் சொல்கிறாங்களே சாவி போட்டான், அதுபோல் நீங்கள் இப்போ என்னது பல கோடி மடங்கு பாக்கியத்தை பெறுறீங்க, மீண்டும் பல கோடி மடங்கு பாக்கியத்தை மற்றவர்களுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆட்டோமேட்டிக் சாவி கிடைச்சிருச்சு. இப்போ ஒப்பற்ற ரத்தினங்கள் அனாதி சாவியின் மூலம் முன்னேறித்தான் ஆக வேண்டும். உங்கள் அனைவருடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் சேவை நிறைந்துள்ளது. அநேக ஆத்மாக்களுக்குள் ஊக்கம் உற்சாகத்தை கொண்டு வருவதற்கு ஒருவர் நிமித்தமாகின்றார். உழைக்க வேண்டியது இருக்காது, ஆனால் நிமித்தமானவரை பார்த்த உடனேயே அந்த அலை பரவி விடுகிறது. எவ்வாறு ஒருவரை ஒருவர் பார்த்தவுடன் வண்ணம் ஒட்டி கொள்கிறது அல்லவா. இந்த ஆட்டோமேட்டிக் ஊக்க உற்சாகத்தின் அலையானது பிறருடைய ஊக்க உற்சாகத்தையும் அதிகரிக்கிறது. இப்படி அடே ஜானகி தாதி வருவாங்க, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, மூணு தடவை சொன்னோன்னே நமக்குள்ள எப்படி இருக்குது, ஆத்மா பரமாத்மா ட்ராமா அப்படிங்கிறது, அப்படி ஞானம் தெல்ல தெளிவா அந்த மூன்று செகண்ட்ல நமக்கு பிடிச்சிருது. அடுத்தவங்க குஷிய நடனம் ஆடுவாங்க, சல்தே சல்தே அப்படின்னு. உடனே நமக்கு உற்சாகல பாபாவோடு சேர்ந்து அப்படியே என்ன ஆகுது, அந்த அளவுக்கு ஊக்கமும் உற்சாகம் பொங்கி வழியுது தானே. நிமித்தமானவர்கள் நம்ம அந்த அளவிற்கு அவங்ககிட்ட அவங்க பெற்ற பாக்கியத்தை நமக்கு பல கோடி மடங்கு பிராப்தியை நம்ம அனுபவம் செய்ய வைக்கிறாங்க இல்லையா. அப்போ எவ்வாறு ஒருவர் நன்றாக நடனம் ஆடுகிறார் எனில் அதை பார்ப்பவர்களுடைய கால்களும் என்னாயிடும், தானாகவே நடனம் ஆடத் தொடங்கும் இல்லையா. அலை பரவி விடுகிறது, விரும்பாமலேயே கூட கைகால் இயங்க ஆரம்பித்து விடுகிறது இல்லையா. அதுபோல நிமித்தமானவரை பார்த்த உடனே இந்த அலை என்ன ஆயிடும், ஊக்கம் உற்சாக அலை பரவி விடுகிறது. நல்லது. மதுவனத்தின் அனைத்து காரியங்களும் சரியாக நடைபெறுகின்றன. மதுபன் நிவாசிகளால் மதுவனம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. மதுவனம் அலங்காரமே மதுபன் நிவாசிகள் தான். பாப்தாதா நிமித்தமான குழந்தைகளை பார்த்து சதா கவலையற்றவர்களாக இருக்கின்றார்கள்.
ஏனெனில் குழந்தைகள் எவ்வளவு புத்திசாலிகளாக உள்ளன, குழந்தைகளும் குறைந்தவர்கள் அல்ல. தந்தைக்கு குழந்தைகள் மீது முழுமையான நம்பிக்கை உள்ளது. குழந்தைகள் தந்தையை விட முன்னால் உள்ளனர். நிமித்தமாகி இருப்பவர்கள் சதா தந்தையை கூட கவலையற்றவராக இருப்ப வைப்பவர்கள். உண்மையில் கவலை என்பது கிடையாது, ஆனாலும் தந்தைக்கு நற்செய்தியை சொல்லக்கூடியவர்கள். ஒவ்வொரு குழந்தையும் ஒருவரை விட ஒருவர் மேலானவர்கள். ஒவ்வொரு குழந்தையும் விசேஷமானவர். பாபா கிட்ட நம்முடைய விசேஷத்தை பயன்படுத்தி சேவையில விருத்தி அடையும் போது நமக்கு நம்முடைய விசேஷ சக்தி பயன்படுத்தணும். அதுதான் விசேஷ ஆத்மான் பாபா சொன்னார் இல்லைங்களா. அதனால ஒவ்வொரு குழந்தையுமே விசேஷமானவங்க. இத்தகைய குழந்தைகள் வேறு எங்கும் இருக்க மாட்டார்கள். ஒருவருக்கு இத்தனை குழந்தைகள் இருக்கவே முடியாது. ஒருவர் சண்டை போடக்கூடியவராக இருப்பார், மற்றொருவர் படிக்கக்கூடியவராக இருப்பார். இங்கேயோ ஒவ்வொருவரும் விசேஷ மணிகள் ஆவீர்கள். நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு சிறப்பான விசேஷம் இருக்கு. அந்த சிறப்பான விசேஷத்தின் ஆதாரத்துல தான் பாபா நம்மை தேர்ந்தெடுக்கிறார். அதைத்தான் நம்ம இங்க பாபாக்கும் கருவியா இருந்து பயன்படுத்தி அந்த ஒரு விசேஷத்தின் மூலமா பிறருடைய விசேஷங்களை தாரணை செய்து அனைத்திலும் நிரம்புகிறோம். அந்த மாதிரி ஒவ்வொருவரும் விசேஷமான மணிகள். ஒவ்வொருவரிடமும் விசேஷத்தன்மை உள்ளது. வரதானம் தூய்மையின் சக்திசாலியான திருஷ்டி விருத்தி மூலம் சர்வ பிராப்திகளை செய்விக்க கூடிய துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவர் ஆகுக. பாபா விளக்கம் தருகிறார். விஞ்ஞானத்தின் மருந்தில் அல்ப காலத்தின் சக்தி உள்ளது. அது துக்கம் வலியை நீக்கி விடுகிறது இல்லையா. எந்த டேப்லெட் எந்த வழியோ அது போய் நம்ம டேப்லெட் வாங்கி போட்டோன்னா அது ஒரு அல்பகால வழியை நீக்குது, குணம் கொடுக்குது. ஆனால் தூய்மையின் சக்தி அதாவது அமைதி சக்தியிலோ ஆசீர்வாதத்தின் சக்தி உள்ளது. இந்த தூய்மையின் சக்திசாலியான திருஷ்டி மற்றும் விருத்தி சதா காலத்திற்கான பிராப்தியை செய்விக்க கூடியது. எப்படி தூய்மையின் சக்தியின் ஆதாரத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்குது? அமைதி சக்தி, ஆசீர்வாதத்தின் சக்தி அதில் இருக்கு. அதனால உங்களுடைய தூய்மையான திருஷ்டி அந்த விருத்தி உங்களுக்கு என்ன பண்ணும்? சதா காலத்துக்கு பிராப்தி அளிக்கக்கூடியது. ஆகையினால் உங்களுடைய ஜடச்சித்திரங்களுக்கு முன்னால் ஓ கருணை காட்டுபவரே, கருணை காட்டுங்கள் என்று கூறி கருணை மற்றும் ஆசீர்வாதத்தை கேட்கின்றார்கள். கேட்குறாங்க தானே. உங்கள் ஜடச்சித்திரத்துக்கு முன்னாடி வணங்கி விழறாங்க தானே, கருணை வேண்டுறாங்க தானே. இப்போ சைத்தன்யத்தில் மாஸ்டர் துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவராகி கருணை காட்டியதனாலேயே பக்தியில் பூஜிக்கப்படுகிறீர்கள். பக்தியே உங்களுக்கு ஏன் பூஜிக்கிறாங்க? உங்களோட சித்திரத்துக்கு முன்னாடி அந்தளவுக்கு பூஜிக்கிறாங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு சைத்தன்யத்தில் ஏதோ ஒரு கருணை செய்திருக்கிறீங்க, கருணை காட்டியிருக்கீங்க, அவங்களுடைய துக்கத்தை நீங்கள் நீக்கியிருக்கிறீங்க. அப்போ அவங்க துக்கத்தை நீக்கணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? சுகம் கொடுப்பவராக இருக்கணும். அப்போ நமக்குள்ள கவலைகள் வரலாமா? நமக்குள்ள துக்கம் இருக்கலாமா? இருக்காது. இப்போ சதா ஏக்ரஸ்திதி, சதா அந்த தூய்மையின் சக்தி, இதன் ஆதாரத்தில் தான் சுகம் கொடுக்கக்கூடிய வள்ளலின் குழந்தை நாம் மற்றவர்களுக்கு சுகத்தை அளிப்பதனாலேயே நாம் பூஜிக்கப்படுகின்றோம் நினைவு சின்னமாக. எனவே பாபா சொல்றாங்க, அந்த தூய்மையின் சக்திசாலியான திருஷ்டி அந்த விருத்தி இது இதன் மூலம்தான் நீங்க சர்வ பிராப்திகளையும் செய்விக்கக்கூடிய துக்கத்தை நீக்கி சுகமளிக்கக்கூடிய வள்ளல் ஆகுங்க. அடுத்து பாபா சொல்கின்றார் ஸ்லோகன், சமயத்தின் அருகாமையின் அனுசாரம் எல்லையற்ற வைராக்கியமே உண்மையான தவம் அல்லது சாதனா ஆகும். இப்ப சமயம் என்ன ஆயிடுச்சு? ரொம்ப அருகாமையில் இருக்கு. இந்த சமயத்தின் அருகாமையின் அனுசாரத்தின் மூலமா உங்களுக்கு என்ன ஆகணும்? எல்லையற்ற வைராக்கிய விருத்தி வரணும். இந்த பழைய உலகம், இந்த பழைய தேகம், இந்த தேகம் சார்ந்த சம்பந்தம், எல்லைக்குட்பட்ட வைபவங்கள், விசேஷங்கள், இவற்றிலிருந்தெல்லாம் உங்களுடைய மனம் விடுபட்டு ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்று அந்த ஒரு பரம்பிதா பரமாத்மாவை
ஆத்மானு புரிந்து நினைவு செய்யணும். இந்த எல்லையற்ற வைராக்கியத்தின் தான் உண்மையான தபஸ்யா. தன்னை ஆத்மானு முழுவதுமா தேகம்ந்து எல்லாத்திலிருந்து விடுபட்டு தன்னை முழுவதுமா ஆத்மஸ்வரூபத்துல தரிசிக்கணும். அந்த ஆத்மஸ்வரூபத்தின் ஆதாரத்துல பரமாத்மாவை அந்த சுப்ரீம் சோல நினைவு செய்யணும். இதுதான் உண்மையான தபஸ்யா, இதுதான் சாதனம். அவர்கிட்ட இருந்து அவர் கடல் அல்லவா, அந்த கடல் மூலம் பெறக்கூடிய திவ்ய குணங்கள் அந்த சக்திகளை நாம் பெற்றணும். இதுதான் உண்மையான சாதனமே, இதுதான் ஆன்மீக சாதனம். இந்த ஆன்மீக சாதனத்தின் மூலமாக தான் நீங்கள் என்னாகணும், தீவிர முயற்சி செய்து இந்த உலகத்தை மாற்றுவதற்கு பொறுப்பாளராக இருக்கணும். இப்படிப்பட்ட ஆன்மீக சேனை தான் எப்படி ஆயுதம் தரிச்சிருக்கிறீங்க, எந்த சமயத்தில் சதா ஆயுதம் தரித்து இருக்கிறீங்களா அப்படின்னு பாபா என்று பார்க்க வந்திருக்கின்றார். எனவே சுய தரிசன சக்கரத்தின் வெற்றி தான் நமக்கு இந்த வெற்றி சக்கரத்துடைய பிராப்தியை கொடுக்கும். எனவே இன்று சுய தரிசன சக்கரதாரி, நாளைக்கு விஸ்வராஜ்ய அதிகாரியாக ஆகுங்கள். இப்படிப்பட்ட நல் வாய்ப்பை அளித்த பாப்தாதாவிற்கும் பரிவாரத்திற்கும் இனிய நன்றிகள் பல கோடி மடங்கு. நன்றி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. Thank you.
சிறிது அதில் குறைந்து ஸ்ரீராமனுடனே வாழ்ந்து சுகங்கள் எல்லாம் அடைந்தேன். அபர யுகத்தில் கோவிலில் நானும் பக்தர்க்கு காட்சி கொடுத்தேன். சக்கரத்தேன சுற்றுவே பரிஸ்தவாகி பறந்து சென்றேன். தந்தையுடனே தீருந்தினேன். சக்கரத்தேன சுற்றுவேன் சக்கரவர்த்தி ஆகவே. சக்கரத்தேன சுற்றுவேன் சக்கரவர்த்தி ஆகவே. தேவதையானும் மனிதனாக மாறிய கதையே எண்ணியே. சக்கரத்தேன சுற்றுவே. சக்கரத்தேன சுற்றுவே.